ஓகே, சோ செம்பா நீங்க ரெடியா? இப்போ நீங்க 10 மெழுகுவர்த்தியில 9 மெழுகுவர்த்தி ஏத்திருக்கீங்க. சூப்பர் செம்பா. நிஜமாவே சொல்ற லட்சுமி, உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. செம்பாவை பத்தி நாங்க உங்ககிட்ட என்னென்னமோ பேசியிருக்கோம். கடவுள் என் வாயை அடைச்சிட்டாரு. செம்பா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்கிறதுக்கு நீ கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். நிஜமாவே உங்களுக்கு இனிமே நல்ல காலம்தான் லக்ஷ்மி. என் மருமகளை பாரு, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஒண்ணுமே செய்யாம உட்காந்துட்டு இருக்கா. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் ஒரு வேளை சோர் போட்டதில்ல. ஆனா செம்பாவை பாரு, எவ்வளவு அழகா எல்லா வேலையும் செய்யறா. உண்மைதான், செம்பா உங்களுக்கு கிடைச்சது பெரிய வரம். செம்பா மாதிரி ஒரு மருமக கிடைச்சா எல்லாருக்கும் பெருமையா தானே இருக்கும். எனக்கும் செம்பா மாதிரி ஒரு மருமக இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாதுன்னு நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளமே அவனோட வேலையில தான் இருக்கே தவிர பொறப்புல இல்லை.